அதாவது நம்ம அவங்கள கொலை பண்ணுங்கமே, நம்ம கொலை பண்ணால் நமக்கும் கொலை பண்ணி தானே சாவு. ஏசப்பத்தில் தான் எது செய்தால் திருப்பி அதுதான் செய்யப்படும். நல்ல இது தான் நல்லது கிடைக்கும், கெட்டது தான் கிடைக்கும். நீ வேணால் பொண்ணும் நீ சாவை கொலை பண்ணி அடுத்தனால. ஏன்னா நீ அடுத்தவன் பொருளை எடுத்தால் ஓம் பொருளை அடுத்தவன் எடுப்பான், ஓம் பொருளை அடுத்தவன் ஓம் பொருளை எடுப்பான். நீ அடுத்தவன் குடியை கெடுத்தானே அவன் குடியை அடுத்தவங்க எடுப்பான். நீ அடுத்த பிள்ளைய வாழை வச்சா நீ ஓம் பிள்ளை வாழும், அடுத்த குடியை வாழை வச்சா அவன் குடியை வாழும். நீ நல்ல செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்கும், தீய செய்தால் தீமை கிடைக்கும். நன்மை டபுள் நன்மை கிடைக்கும், தீமை செய்தால் அவன் தீமை கிடைக்கும். இப்போ இப்படி இது கொலை பண்ணேன் அழகாக அவளை வச்சு நல்லா பாசமாக வச்சு அவளுக்கு ஒரு துணையாக காரில் கொண்டு விட்டு குவரில் வந்து கொண்டு வந்து எவ்வளோ மதிப்பாக வாழலை மானங்கிட்ட போய் இச்சிக்கலை போய் இச்சிக்கலை இறப்பாளி நாய் பழைய நாய் இப்படி கொண்டுட்டானே அவனுக்கு உளுந்து நொறுங்கிச்சு ஆவதுக்கு. அவன் நல்லாவா இருப்பான், இப்போ வெளியில் வந்தோன்னா எல்லாம் நான் அடித்து கொள்ளுங்க அவனை, சும்மா விடக்கூடாது. அதாவது மேல இடத்துலேருந்து இப்போ வந்து எப்படி தான் வெளியில் வந்துட்டான், அப்புறம் ஸ்ரீதேவி கேஸ்லேயும் எப்படி தான் தப்பிச்சு வந்துட்டான்னா அவன் நினைக்காம நம்ம கொலை பண்ணிட்டோம். அதாவது சோருக்கு கூட காது எல்லாம் உண்டு, சத்தியம் வந்து இன்னைக்கு சோதனை உண்டு, சத்தியம் தான் ஆனால் ஜெயிக்கும். மேலான போலீஸ் மினிஸ்டராக தெரிஞ்சவங்க மூலம் வச்சு ஜாமீனில் வெளியே வந்தாலும் ஆனால் நினைக்கா நம்ம பைசா இருக்குது, நம்ம மினிஸ்டர் இருக்கு வைக்க நம்ம பைசாவில் வெளியே வந்துடலாம்னு நினைக்கான். ஆனால் இவன் ஆத்மா வந்து சும்மா விடாது. அதாவது ஆத்மாக்கள்லாம் நல்லவங்க, அதாவது பேயாக அலையிறான், பேய் வந்து மனுஷனாக தான் அலையுது, ஆனால் மனுஷன்தான் பேயாக அலையிறான். அதனால இவன் நினைக்கான் ஓகே நினைக்கான் இவளை கொண்டுட்டேன், ஐயோ நம்ம சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கான். குடிகார பேய குடிச்சிட்டு கொண்டுருப்பான். ஆனால் இவளுக்கும் பல கஷ்டங்களை வீட்லேயும் கஷ்ட வீட்டிலையும் தங்க முடியாமல் அங்கே போய் தங்கியிருக்கா. என்னச்சேன் பெத்த தாய் தப்புனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண, என்ன காரணம் தாய் தப்பு தான் காரணம். ஒரு தோளுக்கு முன்னால் வளர்ந்துட்டா ஃப்ரெண்டாக பேசணும், சும்மா இவனை இவனையாக கேட்டு வீடு வாசா என்னத்தை பார்க்காங்க. என்னோட கல்யாணம் முடிக்கல ஏழைய நல்ல தாலி கட்டி வச்சுருந்தேன், இவனோ ஒருத்தன் இங்கே இருந்தான் வாரன், அவன் குணத்தை பற்றி தெரியாது, நல்லவனா கெட்டவனா விசாரிக்காமல் கொண்டு நல்லா சிஸ்டமேட்டிக்காக வளர்ந்துருக்கப்பா. அவன் இவன் இவ்வளோ சம்பாதிப்பாச்சு விஜயடிவில் எத்தனை அழகழகாக இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க விஜயடிவில், எத்தனை பேர் இருக்காங்க. அவள் கூட வேலை பக்கம் கட்டியிருந்தாலும் கூட நல்லா இருக்கு, ஒடி பேர் மறைக்க முடியாது. என்ன தாய் தப்பேன், தாய் தப்பேன், என்ன தப்பேன், தாய் தப்பனால தான் என் வாழ்க்கை ரொம்ப அவ்வளோ ஒரு வேலை பார்த்தா இவளையே போல ஒரு பாட்டு டான்ஸு திறமை. இவெல்லாம் அடுத்தவங்க சினிமாவில் நடந்து நடிக்கும் கொஞ்சம் முத்தம் தான் கொடுக்க வேண்டியிருக்கா, இல்லை முத்தம் வந்துட்டா ஆகும். அதே போல் இவ கூட வேலை பார்க்கணும் அப்படி கட்டியிருந்தான்னு வச்சுக்கோ, விஜய் டிவியில் வேலை பக்கங்களும் அதே போல் வேலை பக்கங்கள் வச்சுன்னா மற்றவங்களாம் அது நடிப்புக்காக அப்படின்னு நடிப்பாங்க வச்சுருந்தேன்னா இந்த புரிஞ்சு நடத்தியிருப்பாங்க. இப்படி காட்டி பேல கொண்டு கட்டி கொடுத்தவங்க நல்ல கேரக்டர் இருப்பாங்க. ரீசெண்டாக சாரி கொடுத்தா வைக்க இவன் விஜய் டிவிலேயே வேலை பார்க்குற அங்கே ஹேங்கரே பண்ணுறது இவளே ஒரு தெரிஞ்சு ஒரு புரிஞ்சு என்னத்தான் தான் லவ் பண்ணானா கொடுங்கிற லவ் பண்ணு, இதுதான் லவ். குலகாரப்பே 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 இதான் லவ். லவ்னா புனிதமாக எச்சிகலப்பே எச்சிகல அம்மா அப்பா கூட திட்டக்கூடாது, எச்சிகலப்பே வெறும் எச்சிகலப்பே எச்சிகல புத்தியில் ஏற்பாளுக்கு பொம்பளை பிரிக்குப்பே எச்சிகலப்பே பொம்பளை பிரிக்குவே. ஒரு நல்ல பேலாக இருந்தால் தான் அவளை வந்து அழகாக வச்சுருப்பாங்க. சே எவ்வளோ அழகாக இருக்கா, அவ்வளோ அழகான பொண்ணு, நமக்கு அழகான பொண்டாட்டி, இவ்வளோ அறிவான பொண்டாட்டி, இவ்வளோ திறமையான பொண்டாடி, பாட்டு போடுதா டான்ஸு இத்தனை பொண்ணாட்டி பொண்டாட்டி வந்து கொடுத்து வைக்க கொடுத்து வைக்க நல்லாவே கிடச்சாமனா தட்டில் வச்சுலாம் தாங்கியிருப்பேன். இவன் கூட வேலை பக்கம் எத்தனை விட அழகாக இருக்காங்களே, ஒரு சீர கல்யாணம் முடிச்சிருக்காங்க, எத்தனை காங்கிரியம் பண்ணியிருக்கா, எத்தனை டிவியில் வேலை பார்த்துருக்கா கூட தாய் தப்பேன். என்ன தாய் தப்பேன், சும்மா பணம் பணம் சொத்து என்ன பண்ண தெரியாத வெளு கொண்டு கெட்டி கொடுத்து நாசமாக்கிட்டாங்களா. சே வேறு ரிஜிஸ்டர் மாதிரிச்சவங்க கலந்து அந்த பேர் இப்படி அவப்படாமல் அவப்பட்டாலும் அது என்ன பண்ண முடியாத வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ஹோட்டலும் தேவை சமயத்துக்கு எங்கேயும் ஷூட்டிங் பண்ணால் ஹோட்டல் உதவுதானா கொலை பண்ணதுக்கும் யூஸ் பண்ணுறாங்களே. ஹோட்டல் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் வைக்க நம்ம தங்குறதுக்கு வேணும், வேறு யாரும் கூட இங்கே தங்க முடியாது, புருஷன் கூட தான் அம்மா அப்பா புருஷன் கூட தான் தங்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸு கூட யாரும் தங்க திடீர்னு போலீஸ் ரைடு வந்து தப்பா சும்மா ஒரு சேஃப்டி கூட இருந்தாங்கனாலும் தப்பாக நினச்சிருவாங்க. அதை ஐயே இருக்க அவளே என்ன சீவா கிளம்பிச்சிடா அவள் அம்மா அப்பா வயசாகிட்டு சேர்த்து புருஷன் தானே இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ குலகரப்பி அதை யூஸ் பண்ணி கொலை இப்படி யூஸ் பண்ணாங்களே, என்ன பண்ண வச்சு எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க. சிஇடி உள்ளே என்னெல்லாம் எடுத்துருக்க கேமரா வச்சு மறைச்சிருக்காங்க. சிஇடி அங்கே உள்ள ஃப்ரெண்டே சேர்ந்து தானே கொண்டுருக்கான், அங்கே வேலை பார்க்கவனே சேர்ந்து தானே கொண்டுருக்கான். இப்படி வந்து பைசா வச்சு மறைக்க பார்க்காங்களே, அப்படி வச்சு பைசா வச்சு நினச்சேனா நீ உண்மையாக நீ இருக்க முடியும், வெளியில் வந்து எல்லாம் அடிச்சு கொள்ளணும். இப்படி இப்படி யாரெல்லாம் அப்படி
கொடுத்தாங்கல்ல அப்படி கொண்டாடி அவளை கொன்னேன்னு தெரியுது. அவனுக்கு ப்ரூஃப் ஆகணும், ப்ரூஃப் ஆனோடனே என்ன செய்யணும் தெரியும், பேச்சு கொல்லக்கூடாது, கொன்னா சீக்கிரம் உயிர் போயிடும், கொலை பண்ணி உயிராக எடுக்கான். அதுபோல் வந்து 5 நிமிஷம் நான் தண்டனை விடுது, 2 கை இல்லாமல் கடை, கையை வச்சு தான் தண்ணி அடிக்கானு வைக்கானு, அந்த கையை வச்சு தானே கொலை பண்ணுதான். ஆனால் கொலை பண்ணதானுக்கு வந்து 2 கையும் துண்டாக வெட்டிடும், அது கவர்மெண்ட்னா அவன் கையை 2 துண்டாக வெட்டணும். அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் கவர்மெண்ட்டு, என்ன கவர்மெண்ட்டு இது ப்ரூஃப் ஆச்சுன்னா எத்தனை சிஐடி வச்சு என்னென்னாலும் ப்ரூஃப் பண்ணலாம், ஒரு சீட்டு திரும்ப கூட எடுத்துருவாங்க. அவன் எத்தனை திரும்ப அழிச்சாலும் ஒரு சிறு எத்தனை திரும்ப வச்சாலும் சிறு ஒரு இதை வச்சா அந்த செத்த ஆத்மாவே காட்டி கொடுத்துரும். வச்சு அவன் எத்தனை தான் மறக்கட்டுமே அந்த செத்த ஆத்மா நடக்காது, சிவரை தவிர யாருக்குமே தெரியாது, அது கண்டுபிடிக்க கஷ்டம். ஓகே, கண்டுபிடிக்க கஷ்டம். குடும்பத்தில் வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை, புருஷன் வீட்டில் பிரச்சனை, புருஷனால் பிரச்சனை, அப்படி சில வச்சுருக்கு, அதனால் அவளுக்கு பல பிரச்சனை. ஆனால் அவள் வேணும் தற்கொலை வேணும் சொன்னது, நமக்கு இவ்வளோ நல்லா அழகாக கூடிய ஒரு புருஷன் கிடச்சிட்டேன், புருஷனை பற்றி எல்லோரும் புருஷனை பற்றி எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சான்ஸ் இருக்குது. அதே போல் அவனும் கொலகரப்பே குடிகாரப்பே குடிகாரப்பே அப்படி தான், குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. குடிச்சிட்டு அவன் என்ன செய்யணும் தெரியாது, குடிகாரப்பேலுக்கு வந்து குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. அவன் வந்து இவன் வந்து நல்லவே கணக்கமாக அழகாக இருக்கா, பணத்துக்காக தானே கட்டியிருக்கான், அப்போ உண்மையாக அவன் லவ் பண்ணலை, அவன் சும்மா நடிச்சிருப்பான். இதான் ஒரு லவ், லவ்னா நம்ம கொண்டாடி கிடைக்கல, ஃபீல்டில் இருக்கா அதனால நடிக்கிறேன், மற்றவங்க கூட முத்தவங்க கூட தான் வைக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ எதுக்கு கல்யாணம் பிடிக்கும், அப்போ கல்யாணம் பிடிக்கக்கூடாது. ஒரு நாடகத்திலே ஒரு டிவிலே சினிமாலே இருக்கவங்க வந்து முத்த கழிச்சு தான் மக்களுக்கு ஒரே ட்ரெஸ் உடுத்தினா எல்லாம் இருக்கா, அப்போ நிறைய ட்ரெஸ் உடுத்தினாலும் 20 நாளைக்கு விட 20 நிமிஷம் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், மேலே இருக்காது. அப்போ நிஜமான ட்ரெஸ்ஸு விதவிதா எமோஷனு, லவ் பண்ணாங்க நான் கிஸ் கொடுப்பேன், அப்பாங்க கட்டி பிடிப்பாங்க, இதெல்லாம் இயற்கை. இது இல்லைன்னா இதுதான், அதாவது ஒரு படம் ஓடக்கே முக்கியமாக அம்மா உடவுக்கு முக்கியமாக காரணம் இருக்காது. இப்போ உதட்டோட கிஸ் கொடுக்குறது, அப்புறம் பாட்டு பிடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் எமோஷன் லவ் ஃபீலிங், அப்புறம் பிக் பாஸ் அப்புறம் எல்லா ஏதோ ஒரு ஃபீலிங்னால் எப்படி கட்டி பிடிப்பாங்களுக்கு தெரியலை ஃபீலிங்கை, அதுதான் ஒரு எமோஷன் பொழுது. யாரோ வந்தாங்கன்னா ஒரு பாசத்தில் கட்டி பிடிப்பாங்க, அது வந்து எல்லாத்தையும் சும்மா அதுமாதிரி கட்டி பிடிப்பாங்க. ஆனால் வந்து லவ் பண்ணவங்களுக்கு அது வந்து வேறு தெரியாது, லவ் பண்ண அனுபவம் கிடையாது, அவங்களுக்கு கட்டி பிடிக்கல, அது மாதிரி தொட்டாலே ஷாக் அடிக்க பண்ணிடுங்க, அது நமக்கு லவ் பண்ணாதுன்னு தெரியும் தெரியாது, லவ் பண்ணாதுன்னு தெரிய தெரியாது. இது வந்து அது அறியாமல் எதுக்கு கேட்டு தான், ஒருத்தனை முத்தம் கொடுக்காத வச்சு சண்டை போட்டு வச்சு இப்படி கொலகார போய் இப்படி கொலை பண்ணிட்டு அணைச்சிட்டு அணைச்சி தீபான கறி தர மகாலட்சுமியும் அணைச்சி போட்டேன். மகாலட்சுமி பாண்டியன் ஸ்டோரில் மகாலட்சுமி ஸ்டோர், இது மகாலட்சுமியும் அணைச்சிட்டேன் அணைச்சி. அவனுக்கு வந்து இவன் கொண்டுட்டானா, இவங்க ஒன்றா வந்து சித்ராவில் ஒரு பிரம்மா படைத்த அழகான ஒரு சிலையை கொண்டுட்டான். அதேபோல் எல்லா கலை மகள் அலை மகள் மலை மகள் இந்த 3 அருள் பெற்ற ஒரு தேவியை கொண்டுட்டான். அப்புறம் வந்து அவனுக்கு அவனே வினயத்தி அடிக்கிட்டான், அதனால் அவனுக்கு அவனே வினயத்தி அடிக்காமே அவனுக்கு தரத்திரம் பிடிச்சிட்டேன். அவனுக்கு அவள்தான் வெளியில் வந்து எல்லாரும் நொறுக்கி அடித்து அவனுக்கு ஆளுகையே நொடிச்சு போனான், சாவக்கூடாது, உள்ள கோட்டில் போனாலும் எப்படியும் தப்பிச்சு வந்துடுவான், பைசா இருக்குல்ல, அதனால் காலுகையே நொறுக்கி போனி. இவனை மட்டும் இல்லை, யார் யார் இப்படி இப்படி பண்ணுதான், எத்தனை பேரை கெடுக்கான் வைக்கான் கொலை பண்ணதுனால கையை 2 துண்டு துண்டாக வெட்டி போடும், கையை மட்டும் துண்டாக வெட்டி போடுவோம், நினச்சி நினச்சி சாக வரைக்கும் சாகணும் அவனுக்கு. அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கொடுக்கணும் சொல்ல முடியாது. அம்மா அப்பா அவடைய கவலை என்னாலேயும் பண்ணியிருக்கலாம், தற்கொலை என்ன நடந்தது யாருக்கு தெரியும், இப்படி நல்லா இருந்தமே நமக்கு இப்படி புருஷன் கெடுத்துட்டு என்ன தற்கொலையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நகத்தில் கீரல் ஈரல் இருக்குது, அதனால் கீரல் இடம் இருக்குன்னு தற்கொலைன்னு சொல்ல முடியாது. இல்லை சோரில் என்ன நடந்து கடவுளுக்குன்னு தெரியும், ஏன்னா குடிக்கிறவங்களுக்கு வந்து எப்படியும் கொலை பண்ணுங்க, குடிச்சு வந்து குடிச்சிட்டா நான் தலைமை போதை ஏறிடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் அதனால்